அவருடைய குடுமி பாஜகவிடம் சிக்கியிருக்கிறார். அதான் என்னுடைய கணிப்பு. ஆகவே அவர் பாஜகவினுடைய எதிரொலியாக மாறிப்போனார். நான் ஏதோ ஒன்று ரெண்டு வச்சு சொல்ல, தொடர்ந்து சமீப காலமாக பார்த்து வர்றேன். சொல்லப்போனால் குறிப்பாக கமல்ஹாசன் பயங்கரவாதத்தை பேசும்பொழுது கமல்ஹாசன் என்ன சொன்னாருன்னா, முதல் பயங்கரவாதி இந்து பயங்கரவாதி தான், காந்திஜியை சுட்டு கொன்ற கோட்ஸே அப்படின்ட்டு ஒரு வாக்கியம் சொன்னார். இதில் ஒருத்தர் உடன்படலாம் அல்லது மாறுபடலாம், இது தவறு என்பதற்கு விளக்கம் சொல்லலாம், தவறு என்று கருதினார். நான் கூட நினச்சேன் சரியான வார்த்தை வேறு ஒன்று இருக்கிறது. முதல் இந்துத்துவ பயங்கரவாதி அப்படின்னு சொல்லியிருந்தால் பிரச்சனை இல்லை, அல்ல இன்னும் பளிச்சுன்னு வந்து மனுவாத பயங்கரவாதி என சொல்லியிருந்தால் இன்னும் சரியாக இருந்திருக்கும் என்பது என்னுடைய கணிப்பு. நீங்கள் ஒரு பயங்கரவாதத்துடன் ஒரு மதத்தை அப்படியே கொண்டு போய் சேர்க்கக்கூடாது. இந்து மதத்தையும் சேர்க்கக்கூடாதுங்கிறேன், இஸ்லாமிய மதத்தை அவங்க சேர்க்குறாங்க, அவங்க அப்படி தான் இஸ்லாமிய பயங்கரவாதம் பாங்க. அப்போ நான் கேட்டேன், அப்போ இந்து பயங்கரவாதம்னு சொன்னதை மட்டும் ஏன் எடுத்தீங்க? பா சிதம்பரம் சொன்னார், அதுவும் கூட அவர் கவனமாக காவி பயங்கரவாதங்கிற வார்த்தையை தான் பயன்படும். அதுக்கே வந்து என்ன சத்தம் போட்டாங்க. இப்போ நான் சொன்னேன் ரெண்டுமே தப்பு, நீங்கள் இஸ்லாமிய பயங்கரவாதம்னு சொல்லாதீங்க, யாராவது இந்து பயங்கரவாதம் சொன்னால் அதுவும் நான் ஏற்க மாட்டேன். பயங்கரவாதத்துக்கு மதம் இல்லை, பயங்கரவாதத்துக்கு சில அமைப்புகள் இருக்கலாம். ஐஎஸ் பயங்கரவாதம் இருக்கலாம், ஆர்எஸ்எஸ் பயங்கரவாதம் இருக்கலாம், ரெண்டையும் எதிர்ப்போம். அதை விட்டுட்டு மதத்தை சேர்க்க இந்த பாணியில் கமலஹாசனுக்கு பதில் சொல்லியிருந்தால் புரியும், நான் ஏற்றுக்கொள்வேன். அவன் நாக்கவிர அறுக்கணும்னு பேசுனா ஒரு அமைச்சர், ஒரு கருத்து சரியாக தவறா? இப்போ பாருங்க, கமல்ஹாசன் கூட நான் எந்த அளவுக்கு வேறுபடுறேன், எந்த அளவுக்கு ஒப்புக்கொள்கிறேன், கோட்ஸே பயங்கரவாதி என்பதில் உடன்பாடு, இந்து மதத்தை கொண்டு போய் அவன்கிட்ட போய் சேர்க்குறீங்க என்பதில் மாறுபாடு. இப்படி நம்ம வித்தியாசப்படலாம், உடன்படலாம். நான் அதுக்காக ஒரு கருத்து சொன்ன பாவத்துக்காகவே அப்படிய நாவை அறுக்க வேண்டும் என்று ஒரு அமைச்சர் பேசி, அவர் இன்னும் அமைச்சராக இருக்கார், இது என்ன கொடுமைன்னு எனக்கு அதே மாதிரி பேசிட்டாரு. ஆமாம், இப்போ அழகாக சொன்னீங்கன்னா அமைச்சராக இருப்பது மட்டும் இல்லை, இன்னும் அதே மாதிரி பேசு. அப்போ இன்னொரு உதாரணம் வந்து என்ன பார்த்தீங்கன்னா, இந்த கடைசி விஷயத்துக்கு பிறகு வருவோம், நடுவில் எனக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருந்தது. நான் ஏன் அப்படி சொன்னேன்னு பாருங்க, அவர் ராஜேந்திர பாலாஜி என்றால் எனக்கு எச் ராஜா நினைவுக்கு வர்றான்னு ஏன் சொன்னேன்னா, திருச்சியில் ஒரு கொலை நடக்குது, பாஜக பிரமுகர் ஒருவர் கொலையுண்டு போகிறார். நிச்சயமாக கொலை என்றாலே அது கண்டிக்கப்பட வேண்டும், குற்றவாளி அங்கே கோர்ட்டிலே நிப்பாட்டி அவருக்கு உரிய தண்டனை பெற்றுத்தர யாராக இருந்தாலும், இதுதான் நம்முடைய நிலைப்பாடு. ஆனால் அடுத்த நாளே எச் ராஜா அவர் பதிவு போடுறார், இந்த திருச்சியில் பாஜக பிரமுகர் கொலை செய்தது இஸ்லாமிய பயங்கரவாதி, புறம் கண்டுபிடிச்சி தீர்ப்பில் சொல்லி முடிச்சிட்டார். அடுத்த நாளே நான் கூட அதான் நினச்சேன், அவரே டிஜிபியாக போட்டிருக்கலாம், கண்டுபிடிச்சு அடுத்த நாளே கண்டுபிடிக்க, நம்ம கிடந்து ஒரு கொலைக்கு யார் குற்றவாளின்னு எவ்வளோ பேர் யாராச்சு என்னென்ன சில திரைப்படங்கள்லாம் இப்படி வந்திருக்கு, குற்றவாளியை கண்டுபிடிக்கிறதுக்கு 3 மணி நேரம் படம் ஓடும், இவர் அடுத்த நாளே இப்படி அடிக்கிறார். அப்படி என்றால் அந்த மத கலவரத்தை தூண்ட எந்த ஒரு கொலை நடந்தாலும் அவங்க அது வந்து இவங்க கட்சிக்காரங்கன்னா அது வந்து இந்த மாதிரி ஒரு பயங்கரவாதம்னு ஒரு சொற்றொடரை போட்டு அவங்க தான் என்னை சொல்வது என்பது அநியாயம் அக்கிரமம் என்று நான் அப்போ பதிவு போட்டேன், அதுக்கு பதிலடி கொடுத்தேன். உண்மையிலேயே அது கடைசியாக என்ன ஆகி போச்சென்றால், அது ஒரு சொந்த பகைமை காரணமாகத்தான் நடந்துச்சுன்னு நம்ம சொல்லலை, போலீஸ் அதிகாரி திருச்சி அந்த பகுதியினுடைய முக்கியமான போலீஸ் அதிகாரி ரொம்ப அழகான ஒரு வாக்கியம் சொன்னார், என்னால் மறக்க முடியாது, பல கூட்டங்களில் சொன்னேன். அவர்கிட்ட இந்த கேள்வி கேட்குறாங்க, எச் ராஜா அப்படி ஒரு பதிவு போட்டிருக்கு, அவர் என்ன பதில் சொன்னார் தெரியுமா? இங்கே பாருங்கள், அரசியல் தலைவர்கள் போடுற பதிலுக்கெல்லாம் நாம் வந்து விளக்கம் சொல்ல மாட்டேன் அல்லது எதிர்வாதம் பண்ண மாட்டேன், ஆனால் ஒன்றை சொல்லுவேன், இந்த கொலைக்கு எந்த கலரையும் பூசாதீர்கள். இது அவர் சொன்ன அப்படியே வார்த்தை, எந்த கலரையும் பூசா முக்கியம். அப்போ நான் சொன்னேன், இப்படி அவரே சொல்லிவிட்டார், எப்படிங்க இவர் போடுறாரு, இது வாதம் பண்ணிக்கிட்டு இருந்தோம். எனக்கு ஒன்றும் புரியல, டவக்கு நிருபர் பேட்டி வருது, நிருபர் கேட்குறாரு, என்னங்க இப்படி வந்து திருச்சி கொலையில் எச் ராஜா சருதான் அப்படிங்கிறார், அமைச்சர் சருதாங்கிறார், காவல்துறை அதிகாரி சொன்னதற்கு அதுவும் பல எப்படி நிருபர் கேட்குறாரு காவல்துறை இப்படின்னு. அதுக்கு பதில கவனிக்கணும், இப்படி தாங்க போலீஸ்காரங்க சொல்லுவாங்க தனிப்பட்ட பகைமைன்னு, ஆனால் பாருங்க அதுக்குள்ள மதம் இருக்குங்க இவர். அப்போதான் நான் அடுத்தாப்புல பதிவு போட்டேன், வந்து உள்துறையை வகிக்கிறது முதலமைச்சரா அல்லது இந்த அமைச்சரான்னு கேட்டேன். இப்படி நீங்கள் ஒரு அமைச்சர் பேசினா அதோடைய அர்த்தம் என்ன? அது என்ன செய்தியை
காவல்துறை உயர் அதிகாரிகளுக்கு கொடுக்கும். நீ ஏயா உண்மையை பேசுகிற, நான் பேசுகிற மாதிரி பேசு, அதுக்குள்ளே மதத்தை புகுத்து, மதக்கலவரம் வரட்டும் அப்படின்னு தான் நீ சொல்கிறது. அடுத்த வாக்கியம் அதை விட ஆபத்தானது என்னன்னா, இப்படி மதம் இருக்கும், அடுத்து அவர் சொல்கிறாரு இந்த நான் தமிழ்நாட்டில் திமுக உள்ளிட்ட எதிர்கட்சிகள் இந்து பயங்கரவாதிகளை முஸ்லீம் பயங்கரவாதிகளை ஆதரிக்கிறாங்க, ஆகவே இந்து பயங்கரவாதம் இங்கே வருவது தவிர்க்க முடியாது. இதுதான் எனக்கு ரொம்ப இதாயிடுச்சு. நீங்கள் இப்போ அண்ணா திமுக அண்ணா இதெல்லாம் சொன்னீங்க, ஆனால் எனக்கு அதைத்தான் அந்த பேச்சை கேட்கும்போது கண்ணை மூடிட்டு கேட்டால் அப்படியே எச்சராஜா பேசுகிற மாதிரி இருக்குன்னு சொன்னாங்க. இப்போ நான் இப்போ இவ்வளோ வழக்கு சொன்னேன் பாருங்க, பயங்கரவாதத்தை எந்த மதத்தோடையும் சேர்க்காது. அப்போ இந்த இஸ்லாமிய பயங்கரவாதம் என்ன சொல்வதும் தவிர, ஆகவே அதற்கு பதில் இந்து பயங்கரவாதம் தான் வரும். இந்த மாதிரி ஒரு அமைச்சர் பேசினால் அதனுடைய அர்த்தம் என்ன? அப்படி என்றால் இவர் வந்து பாஜக ஆர்எஸ்எஸ் பரிவாரத்தினுடைய சிந்தனையை அப்படியே பிரதிபலிக்கிறார். கண்டிப்பாக. அப்படின்னா நம்ம இப்போல்லாம் ஒரு புதிய வார்த்தை தான் இருக்குது, ஸ்லீப்பர் செல்லுன்னு. அப்போ அதிமுகவில் இருக்கக்கூடிய பாஜகவினுடைய சிந்தனாவாத ஸ்லீப்பர் செல், அதாவது